மாயா சந்தியா சீரியல் ஆகஸ்ட்டு 20 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, பஞ்சாயத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, ரகுராம் ஐயா, இப்போ கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது வந்துட்டு உங்கள் தங்கச்சி கொடுத்துருக்காங்க, யார் மேலேன்னா மரகதலிங்க மேலே கொடுத்துருக்காங்க. அதனால் சட்டப்படி நீங்கள் வந்துட்டு இதுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வழக்கம் போல் சேரில் போய் உட்கார்றாரு நீதி கொடுக்கறதுக்காக. இதை பார்த்துட்டு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, போயிட்டு யாராவது மரகதலிங்கத்தோட குடும்பத்தை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ மரகதலிங்கம் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃப்கிட்ட. ஒய்ஃப் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சாரு வீட்டுக்கு வந்தால் அவகிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு. அதுக்கு மரகதலிங்க சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுப்பேன், நீ கண்டதையும் சொல்லி அவன் மனசை குழப்பாமல் இருந்தால் சரி. சாருக்கு வந்துட்டு இந்த வீட்டில் எப்படி இளவரசி மாதிரி வளர்ந்தா, இப்போ திடீர்னு ஒரு குடிசுக்குள்ளே போய் அவளால் வளர முடியுமா? அந்த குடும்பத்துக்குன்னு ஏதாவது கொஞ்சமாவது சொத்து இருக்கா? எதுவுமே இல்லாத போது அந்த குடும்பத்தை நம்பி எப்படி நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க முடியும்? நீ தான் அவகிட்ட சொல்லி எப்படியாவது மனசை மாற்றணும் அப்படின்னு மரகதலிங்கம் வந்து அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரை பார்த்து பஞ்சாயத்துலேருந்து ஆட்கள் வராங்க. வந்துட்டு ஐயா அப்படின்னு சொல்ல மரகதலிங்க கேட்குறாரு, என்ன திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்கள் மேலே பஞ்சாயத்தில் பிராந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மரகதலிங்க கேட்குறாரு, யார் கொடுத்தது அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பத்மா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போ மரகதலிங்கம் சொல்கிறாரு, என்ன இது, இந்த இடத்த விட்டு விரட்டி விட்டா வேறு எங்கேயாவது போவாங்க அப்படின்னு பார்த்தா நேராக பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க, சரி என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ மரகதலிங்கத்தோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னங்க ஏதாவது விரட்டி பேசி அந்த சீனுவை நம்ம பொண்ணுக்கு கட்டி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ மரகதலிங்கம் சொல்கிறாரு, என்ன நடந்தாலும் இன்னும் கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு. மரகதலிங்கம் சொல்கிறாரு, சரி நான் வரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. அப்போ ரகுராம் நேராக மரகதலிங்கத்தை பார்த்து, உங்களை எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, எதுக்காக வர சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, விவரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை வந்துட்டு சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா பத்திரிக்கை வரைக்கும் அடித்தாச்சு, ஆனால் இப்போ நீங்கள் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. அப்போ மரகதலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் சொத்துக்காக தான் என் பொண்ணை வந்து அந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் அவங்க வெளியில் வந்ததோடு அவங்களுக்கு எந்த சொத்தும் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். சீனு இருக்கானே, அவனுக்கு ஏதாவது சொந்த வேலை இருக்கா, சொந்த இடம் இருக்கா, ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கையில் அவனை நம்பி எப்படி என் பொண்ணை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், அதெல்லாம் ஒத்தே வராது, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, என்னையா இது, இது மாதிரி ஜீனுவால் தான் என் பொண்ணை சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ஐயாவை தண்டனை கொடுக்க பார்த்தீங்க, இப்போ இன்னும் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ மரகதலிங்க சொல்கிறாரு, ஏதோ நான் புத்திக்கிட்டு போய் அப்போ பண்ணிட்டேன், அப்போ நான் பண்ணது வந்து சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை, கண்டிப்பாக என் பொண்ணை அந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணை நல்லாவே வாழ மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பத்மா செம அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னடா இது, இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, பத்மா எப்பயாவது புரிஞ்சிச்சா அப்படின்னு. அப்போ மரகதலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த சீனுவுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, என் பையனுக்காக வந்துட்டு க்யூ கட்டி நிற்பாங்க, ஏன் ஃபாரின்லேருந்து ஒரு தேவதை கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தனம் வந்துட்டு நேராக மாயா பக்கத்தில் போய்ட்டு, மாயா எனக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்குது, இந்த கல்யாணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக உனக்கும் ஜீனுவுக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம் தானே அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, பெரியப்பாவோட வாக்கு தான் எனக்கு முக்கியம், அவர் ஏதாவது சொல்லி பெரியப்பாவுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டால் என்ன பண்ணுறது, அதை நினச்சி தான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அப்போ தனம் சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, வேணும்னா பாரு, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மரகதலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் துருவி துருவி கேட்பீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே வந்துட்டேன். இந்த மாயா சீனு சாருவுக்கு வந்து பத்திரிக்கை அடித்தோம்ல, அந்த பத்திரிக்கையை நான் இப்போயே கிழித்து வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதலிங்கம் அந்த பத்திரிக்கையை பிடிச்சி கிழித்து வீசுகிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, பத்மாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வாக்கு கொடுத்தது நான், ஒத்துக்கிட்டது மரகதலிங்கம், இப்போ மரகதலிங்கமே இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டாரு.
ஸோ இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது, நானும் கொடுத்த வாக்கு இனிமேல் செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு ரகுராம் கையை கழுவுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஜீனுவும் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கண்ணா, மரகதலிங்க இப்படிப்பட்டவர்னு என் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அவர் இந்த சம்பந்தத்தை என் பையனுக்காக தான் பண்ணுறாருன்னு நினச்சேன், ஆனால் அவர் சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு எத்தனை நாளும் தெரியாமல் போச்சு. இப்போ நான் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் அவருடைய சம்பந்தம் எனக்கு வேண்டவே வேணாம் அப்படின்னு பத்மாவும் சொல்லிடுறாங்க. ரகுராம் சொல்கிறாரு, சரி ஓகே, அவ்வளோதான், இந்த பஞ்சாயத்து கலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ரகுராமோட குடும்பம் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க, பஞ்சாயத்தில் உள்ளவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க, மரகதலிங்கமும் அந்த பத்திரிகையை கிழித்து வீசிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம பத்மா, மணி, ஜீனு மூணு பேருமே தனியாக நிற்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாரு, எல்லாருமே பார்த்தியா, நம்மளை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, எப்பயாவது அந்த மரகத லிங்கத்தை பற்றி உனக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஆமாங்க, இத்தனை நாளும் அவர் இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்தை தான் மனசில் வச்சுக்கிட்டு பேசினாருன்னு எனக்கு எத்தனை நாளும் தெரியாப்போம் போச்சு, என் பிள்ளையோட வாழ்க்கை இனி என்னாக போகுதோ அப்படின்னு பத்மா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மணி சொல்கிறாரு, சரி வா, நம்ம எங்கேயாவது போவோம் அப்படின்ட்டு மூணு பேருமே சேர்ந்து போயிட்டு நேராக நிற்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாரு, இது மாதிரி மச்சான் கிளம்பும்போது கூட நம்மளை கூப்பிடல, இல்லை அப்போ மச்சான் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறது தானே அர்த்தம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு மணி. அப்படின்னு பார்த்து சிவா அந்த இடத்துக்கு வராரு. சிவா வந்துட்டு நேராக அவங்க அக்கா பத்மாவை பார்த்து, அக்கா வாக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, பத்மா சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பேசிட்டு வந்தேன், இனிமேல் நான் எப்படி வீட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு. அதுக்கு சிவா சொல்கிறாரு, இங்கே பாருக்கா, வா வீட்டுக்கு போகலாம், நான் உன்னை பேசினது ரொம்ப தப்பு தான், ஆனால் நான் மனசால் பேசலை, அந்த மரகதங்க லிங்கத்தை பற்றி உனக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசினேன். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த மரகத லிங்கத்து மேலே ரொம்ப சந்தேகம் இருந்துச்சு, அவன் கண்டிப்பாக சொத்துக்காக தான் நம்ம குடும்பத்தோட உறவு வச்சுக்கிறான் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு, ஸோ நான் நினச்சதும் கரெக்டாக நிறைவேறிச்சு, அந்த மரகதலிங்க சொத்துக்காக தான் நம்ம ஃபேமிலி கூட பழகிருக்கான், இங்கே பாருங்கள் அக்கா, நீங்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம், இப்பயாவது அந்த ஃப்ராடு குடும்பத்தை பற்றி நமக்கு புரிய வந்துச்சு இல்லை, நீங்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நேராக அவங்க அக்காவை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணனை நான் எவ்வளோ எதிர்த்து பேசிட்டு வந்தேன், இப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு பத்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ சீனு சொல்கிறாரு, அம்மா நீ கிளம்புமா, நான் வந்துட்டு எங்கேயாவது போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, நீ எல்லாமே என்னால் எப்பட்றா அந்த வீட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி நம்ம மாயாவும் சீனுவும் இருக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம சீனு வந்துட்டு மாயாவை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே நம்ம மாயா சீனுவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சீனு சொல்கிறாரு, மாயா நம்ம எனக்கும் சாருக்கும் நடந்த கல்யாணம் கேன்சல் ஆகிட்டு, அப்போ என் மனசில் அதே காதல் இன்னொருக்கு, உனக்கும் அதே காதல் இருக்கா, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் முன்னை விட இப்போ காதல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, எனக்கும் முன்னை விட காதல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சீனு, ஃபஸ்ட்டு பெரியப்பா நம்ம கல்யாணத்தை ஒத்துக்கணும், அப்போ தான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்ம மாயா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீனு சொல்கிறாரு, கண்டிப்பாக பெரியப்பா ஒத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா எனக்கும் அந்த சாருவுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் கேன்சல் ஆகிட்டு, ஸோ கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சீனு சொல்கிறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த மரகதலிங்கம் என்ன சொன்னார், உனக்கு ஒன்றும் ஒரு சொந்த வேலை இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ரொம்ப அவமானப்படுத்தினார்ல, அவருக்கு முன்னாடி நீ நல்ல பிஸ்னஸ்மேனாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரகுராம் டக்குன்னு சீனுவை கூப்பிட்றாரு. சீனு இங்கேருந்து போயிட்டு பெரியப்பாவை பார்த்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இத்தனை நாளும் உன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி நான் யோசிக்காமல் இருந்துட்டேன், இங்கே பாரு இனிமே நீ வந்துட்டு எங்கள் வீட்டில் மேனேஜராக வாழ வேணாம், நீ வந்துட்டு உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்க, உனக்குன்னு என்ன தொழில் ரெடி பண்ணணும்னு சொல்லு, எல்லாத்தையுமே நான் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ரகுராம் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.